நரகத்தின் கடைசி மனிதன், நரகத்தின் சொர்க்கத்தில் நுழைய கூடிய யார் இவன்? யார் இவன்? கடைசி மனிதன். அல்லாஹ்விடத்தில் கேட்பான், நீங்கள் படித்த சம்பவம் தான் நினைவுபடுத்துகிறேன், யா அல்லாஹ் வெளியாக்கிவிடு, யா அல்லாஹ் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஈமான் கொண்டு கடைசி மனிதனாக இருக்கிறேன், வெளியாக்கி விடுயா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், சரி வெளியாக்குகிறேன், இதற்கு பிறகு எதையும் என்னிடத்தில் கேட்க கூடாது. சரியா அல்லாஹ் கேட்க மாட்டேன், உன் கண்ணியத்தின் மீது சத்தியம் இடுகிறேன், கேட்க மாட்டேன். சரி வெளியாக்கி விடுவான் அல்லாஹ். பல ஹதீஸ்களிலே பல விதமாக வந்திருந்தாலும் சேர்த்து சொல்லுகிறேன், வெளியாக்கி விடுவான் அல்லாஹ், வெளியே நிற்பான். யா அல்லாஹ் அங்கே ஒரு மரம் தெரிகிறது, யா அல்லாஹ் நரகத்தின் வெப்பத்திலே வாடிக்கொண்டு வந்தேன், அந்த மரத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். எதையும் கேட்க மாட்டாய் என்று வாக்களித்தாயே யா அல்லாஹ், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். மனிதனுடைய சுபாவம் அப்படித்தான், ஒன்றை வாக்களிப்பான், மீறுவான், அடுத்து அதே வசைவான், மரத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். அதை விட இன்னொரு மரம் அழகாக அவன் கண்களுக்கு முன்னால் தெரியும், யா அல்லாஹ் இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, யா அல்லாஹ் அங்கே போய் விடுகிறேனே, இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன், முன்னாடியே வாக்களித்தாயே யா அல்லாஹ், இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன். சரி போ, மரம் தோன்றிக் கொண்டு இருக்கும், இங்கே நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள், ஒரு கேள்வி. வெளியாக்கியவன் அல்லாஹ், வாக்கை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹ், சரி மரத்தை உருவாக்கியவன் யார்? யார் இரண்டாவது மரத்தை தோற்றுவித்தவன்? யார் யார் யார்? அல்லாஹ். ஏன் இந்த அடியார் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசம், இந்த அடியார் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆசை? சுருக்கம் தெரியும், யா அல்லாஹ் உள்ள போயிறனே, இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். சரி போ, கேட்க மாட்டேன், எதுக்கு மேல கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், போய் பார்த்தால் எல்லாம் ஹவுஸ்ஃபுல். ரப்பே போனையா அல்லாஹ், உள்ள ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ், எல்லாம் அவரவரின் இடம், அவரவரின் இடம் என்று சொந்தமாக இருக்கிறது யா அல்லாஹ். தமன்னா அசைவு, என்ன வேண்டும், என்ன வேண்டும் ஆசை. இந்த ஒரு ஹதீது போதுங்க சொர்க்கத்தை புரிஞ்சு கொள்றது. ஆசைவை ஐந்து முறை அல்லாஹ் கூறுவான், ஆசை வைத்து விட்டேன் யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டேன், இது போதும் யா அல்லாஹ், ஆசை வைத்து விட்டாயா? நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் இந்த உலகத்தை விட பத்து மடங்கு இந்த பூமியில நீ வாழ்ந்தாய் அல்லவா? கொழும்புல இருக்கக்கூடிய சின்ன வீடு அல்ல, இந்த உலக வாழ்க்கை இதை விட பத்து மடங்கு பெரிய உலகம் உன் ஒருவனுக்கு. போ ரப்பே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் சரிதான், யா அல்லாஹ் ஏதோ வாக்கு மீறிட்டேன், தெரியாம கேட்டு வந்துட்டேன், அதுக்காக என்ன போய் இப்படி கேலி செய்றியே, சொல்ல கேலி செய்றியே ரப்பே, எனக்கு போ, எனக்கு உலகத்தை விட பத்து மடங்கா அல்லாஹ் சொல்லுவான். கேலி செய்வது என் குணம் அல்ல, நீ போ, பெற்றுக்கொள்வார். யார் உள்ளே நுழைந்த அவன் அந்த பத்து மடங்கு பெரிய உலகத்தில் நுழைவான். அவன் கூறுவான் நுழையும் பொழுது, இந்த சொர்க்கத்திலே எனக்கு கொடுத்ததை போன்று அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. யார் இவன்? யார் இவன்? சொர்க்கத்தின், சொர்க்கத்தின் கடைசி மனிதன், கடைசி மனிதன். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்று யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க, அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருப்பான் சொர்க்கத்தில். நம்மளை விட ஒரு ஆள் மேல மேல இருக்காது தெரிஞ்சாதானே மனசுல கவலை வரும், கவலை கிடையாது சொர்க்கத்தில். அவர் அவர்கள் தான் தான் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அளவிற்கு அல்லாக்குவான். இந்த அடியான் சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புது மாளிகையை திறப்பான். இரண்டு ஹூரிலின் பெண்ணை அல்லாஹ் அந்த நரகத்தின் கடைசி மனிதனுக்காக அல்லாக்கி வைத்திருப்பான். இந்த நரகத்திலிருந்து வெந்து வந்த இந்த மனிதன்
எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? சொர்க்கத்தில் எனக்கு கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்கலன்னு சொல்லி அந்த கதவை திறந்து பார்ப்பானே. அப்போ அந்த பெண்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யாகலனா வஹயானா, எங்களுக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக என்னை படைத்த, எங்களை படைத்த அந்த ரப்புக்கு எல்லா புகழும். உங்க மனைவி உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. மேல உள்ள மனைவிமார்கள் எல்லாம் அந்த கணவன்மார்களுக்கு, யாரும் உங்களுக்காக என்னை படைத்த, எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, சொர்க்கத்தில் எங்களுக்கு கொடுத்ததை போன்று. யாரோ கடைசி மனிதன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதரோடு முன்னால் சென்றவர்களுக்கு அப்படி என்றால் என்ன என்ன? சுத்து பாருங்க, இதுவெல்லாம் பெரிதா இல்லை? சொர்க்கத்தின் இன்பத்திலே நான் பெரிய விஷயங்களை எல்லாம் பட்டியலிடவில்லை. ஏன் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அடைவீர்கள். ஆனால் ஒரு மனிதன் நோக்கமாக சொர்க்கத்திலே எடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம், ரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய பொருத்தம் மிகப்பெரியது. சொர்க்கவாளிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் சொர்க்கவாதிகளை அழைப்பான். யா அஹ்லல் ஜன்னா, யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ஆஜராகுவோம் இன்ஷா அல்லாஹ். லப்பைக ரப்பனா வ ஸஅதைக், ஆஜராகி விட்டோம் யா அல்லாஹ். ஹல் ரதீதும், திருப்தி அடைந்தீர்களா? போதுமா இதுவெல்லாம்? ஹூர்லின் பெண், அழகான ஆறுகள், மாளிகைகள், சிம்மாசனங்கள், உங்களுக்கு வேலையாட்கள், உங்களுக்கு சுப செய்திகள் போதுமா? ஹல் ரதீதும் வமா லனா லா நர்தா யா ரப், வக்கத அதைதனா மா லம் துஅதி அஹதம் மின் கல்கி. எப்படி யா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? உன் படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். ரப்புக்கும் அந்த அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கட்டுமா? இதை விட சிறந்த ஒன்றை சொர்க்கவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். பாருங்க அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க. யாரோ என்னுடைய பொருத்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு விதிக்கிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது கோபமே படமாட்டேன். இதற்கு மேல் கோபம் இல்லை அடியார்களே, உங்கள் மீது என் பொருத்தம், உங்கள் மீது. அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பயணித்த கூட்டம் சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பூமியில் வாழும் பொழுதே இந்த சுப செய்தி அல்லாஹ் கொடுத்து விட்டான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி விட்டான். எமக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி அடைவது? என் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா? சொர்க்கத்திற்காக என்னுடைய பயணத்தை நான் இந்த உலகத்திலே தொடங்கி என் மரணம் வரை பயணித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனக்கு தெரியாது. மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்து இந்த வார்த்தையை என்றும் அவனுடைய நாவால் எங்களுக்கு உச்சரிக்கும் பொழுதுதான் தெரியும். நில்லுங்கள், இது மட்டுமல்ல, இது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கிற பெரியது, மிகப்பெரியது. சொர்க்கத்தின் இன்பம் என்பது அதனுடைய ஆறுகளிலேயோ, அதனுடைய செல்வங்களிலேயோ, வீடுகளிலேயோ, மாளிகையிலேயோ, வாகனங்களிலேயோ, சொர்க்கத்தின் கூடாரங்களிலேயோ,
சவுர்லின் பெண்களோடு நீங்கள் வாழக்கூடிய இன்பத்திலேயோ, உங்கள் மனைவிகளோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய இன்பத்திலேயோ இல்லை. சொர்க்கத்தின் இன்பம் இதில் இருக்கிறது. இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா நத முனாதி இன்னலக்கும் இந்த அல்லாஹி மௌஈதன் காலு அலமி பைது உஜூஹனா வயுனஜ்ஜீனா மின் அன்னார். யா அல்லாஹ், எங்கள் முகங்களை பிரகாசமாக்கவில்லையா? சொர்க்கத்தில் நுழைவித்து நரகத்தில் இருந்து பாதுகாக்கவில்லையா? قالوا بلى. قال فينكشف الحجاب. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுத்ததற்கு பிறகு திரையை அகற்றுவான். திரையை அல்லாஹ் நீக்குவான். முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவல்லாஹி ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மா அஅதாஹும் ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மின் நதர் இலை. என்ன ஆகும்? திரை அகற்றினால் யார் யார் யாருக்காக சுஜூது செய்தீர்களோ, யாரை சுபஹான ரப்பியல் ஆலா என்று அவனுடைய புகழை உயர்த்தினீர்களோ, யாரை அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் செய்தீர்களோ, யாருக்காக மக்களின் வெறுப்பையும் அன்பையும் தேடினீர்களோ, யாருக்காக கஷ்டம் துயரம் வந்தால் ரப்பே ஹஸ்புனல்லாஹ், போதும் யா அல்லாஹ் நீ ஒருவன் என்று கூறினீர்களோ, சொர்க்கவாதிகள் இந்த புகழுக்கும் உயர்விற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்த ரப்பை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரை பார்ப்பார்கள்? யாரை பார்ப்பார்கள்? அந்த ரப்பை பார்ப்பார்கள். அழகு 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 யா ரப், புகழ்வார்கள் புகழ்வார்கள். அந்த ரப்பை பார்த்ததற்கு பிறகு இதை விட சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும், கொஞ்சம் கேளுங்கள், சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும் ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் ஒரு முறை பார்க்கக்கூடிய இன்பத்திற்கு சமமாக இன்பம் எது? இன்பம் என் ரப்பை பார்ப்பது. மூசா கேட்டார், ரப்பி அருணி, யாழ்லா காட்டு யாழ்லா உன்னை, லந்தராணி பார்க்க முடியாது மூசா. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க மாட்டார்கள். உலகத்தின் நியதி அது. உலகத்திலே யாரும் அந்த ரப்பை பார்க்க முடியாது. சொர்க்கத்திலே சென்றால்தான் அல்லாஹ் அவனுடைய பூமியில் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதை விட சொர்க்கத்தின் நியமத்துகள் எதுவும் சமமானதல்ல. அல்லாஹின் மீது சத்தியமிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்வானாக. இன்னொன்று, அல்லாஹுவை பார்த்து விட்டாயாயிற்று, அல்லாஹுடைய தூதரை பார்க்க முடியுமா? அவர்களோடு வாழ முடியுமா? சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹுடைய தூதரே, உலகத்திலே உங்களோடு வாழ்கிறேன், விரும்பும் பொழுதெல்லாம் உங்களை பார்க்கிறேன், ஒன்றை பயப்படுகிறேன், அல்லாஹுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால், நீங்கள் மரணித்து விட்டால், உயர்ந்தவர்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவானே. அல்லாஹுடைய தூதரே,
சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டார்கள்? சொர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியுமா? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு? முஹம்மது ரசூல் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒருவருக்கு சொர்க்கத்தை உறுதியாக முஹம்மது ரசூல் கொடுக்க முடியாது. ஒரு சஹாபி ஒரு மனிதர் முஹம்மது ரசூலிடத்தில் சர்வசாதாரணமாக வந்து பேசுகிறார். கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? இந்த உரையாடலை கேட்பவன் யார்? ரப் ஜிப்ரீலே, செல்லுங்கள் முஹம்மது ரசூலிடத்திலே, கூறுங்கள், அந்த தோழருக்கு அறிவிக்கும்படி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் கட்டுப்பட்டு நடந்தார்களோ இவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அவர்களோடு இருப்பார்கள். இவ்வளவு அழகான தோழர்கள் இவர்கள். தாம் கண்ணியத்துக்குரியவர்களே, யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களோடு மறுமையிலே இருப்போம், சொர்க்கத்தில் இருப்போம். முஹம்மது ரசூலை உங்கள் உள்ளம் நேசித்தால், என் உள்ளம் நேசித்தால், நாளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அங்கே அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் அளிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் வெற்றி, இதுதான் நோக்கம், இதுதான் குறிக்கோள். யௌம யத்தி லா தகல்லமு நஃப்ஸும் இல்லா பிஇذنஹு ஃபமின்ஹும் ஷகியும் வஸஈத் ஃபஅம்ம அல்லதீன ஷகூ ஃபின்னார் لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ عَطَاءً غَيْرَ مَجْذُوذٍ துர்பாக்கியசாலிகள், நற்பாக்கியசாலிகள் யார்? யார் நரகத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் துர்பாக்கியசாலிகள். யார் சொர்க்கத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் நற்பாக்கியசாலிகள், நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள். யார் وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين அல்லாஹுவை அஞ்சியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். மறுமையிலே சலாமுன் அலைக்கும், சாந்தி உண்டாகட்டும், அனுபவித்துக் கொள்ளுங்கள், நிரந்தரமாக இதிலே நுழையுங்கள். முத்தகூன், المتقين في مقام أمين إن المتقين في مقام أمين கவலை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் மறுமையில் நிற்பார்கள். பயமில்லை அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு மறுமையில். உலகத்திலே அல்லாஹ்வை மறந்தவன் மறுமையிலே பயப்படுவான். உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவன் மறுமையிலே அஞ்ச மாட்டான். அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை எதிர்பார்த்து நிற்பான். அல்லாஹ்வின் பொருத்தத்தை எதிர்பார்த்து நிற்பான்.
சொர்க்கத்தில் நுழைவதற்கு தன்னை ஆயுத்தமாக்கிக் கொள்ளுவார். யாரும் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வாக்கை நிறைவேற்றுவான். மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு அந்த கூட்டத்தில் எம்முடைய பெயரை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் பரிசோதித்து பாருங்கள். சொர்க்கம், சொர்க்கம் சாதாரண உலகம் அல்ல, சாதாரண தோட்டமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹூரின் பெண், அந்த பெண் தலையிலே போடக்கூடிய முந்தானை, அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்து ஹைரும் மின துன்யா மாலிஹா, இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. இது உலகம் அற்பம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு ஒரு சொட்டு, ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டார். அற்பம் அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ் விவரிக்கக்கூடிய மிகப்பெரிய உலகமான சொர்க்கம், வசாரியு, விரைந்து வாருங்கள், அதன் பக்கம் தேடுங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை கொடு, உன் பார்வையை கொடு, உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடு. அதற்காக உழையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த சமூகம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் பாதி அளவு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கத்தின் பாதி அளவு என் சமூகம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறேன். கண்ணியம் கொடுக்கப்பட்ட சமூகம், இந்த உம்மத்திலே 70,000 மக்கள் நாளை மறுமையிலே விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். சொர்க்கத்திற்காக வாழ்வோம் கண்ணியத்துக்குரியவர்களே. சொர்க்கத்திற்கும் சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய இன்பத்திற்கும் மேலான அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வாழ்வோம். அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பதற்காக இந்த உலகத்திலே எம்முடைய நடைபோடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாசல்களை திறந்து வைப்பான். முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் பலனை கொடுப்பான். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்பியதிலிருந்து உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் வரை கண்ணியங்களையும் உயர்வையும் கொடுத்து சொர்க்கத்திலும் அல்லாஹ் நுழைவித்து அங்கும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். மாலை மறுமையிலே உங்களுடைய கண்ணியத்தோடு நீங்கள் நேசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். சொர்க்கம் அபூபக்கரை பார்க்கும் இடம், ரழியல்லாஹு அன்ஹு, உமரை பார்க்கும் இடம், ரழியல்லாஹு அன்ஹு, ஹாலித் பின் வலீத், ரழியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா, ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா, ரழியல்லாஹு அன்ஹா, எம்முடைய தாய்மார்களை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை பார்க்கலாம், எம்முடைய சஹாபாக்களான அந்த தோழர்களை, அந்த வீரர்களை பார்க்கலாம், அவர்களோடு பழகலாம். என்ன நியமா அதை விட? அவர்களோடு பழகலாம், அவர்களிடத்திலே பேசலாம். வாழுங்கள், அதற்காக உலக வாழ்க்கை முடிய போவது. இந்த உலகம் மறுமையின் சொர்க்கத்தின் நீங்கள் அறுவடை செய்வதற்காக கொடுத்த இடம். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு அளிப்பானாக. சொர்க்கத்தில் அவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்தருள்வானாக. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலகும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.